வணக்கம். நம்ம சேனலிலிருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு பார்த்துட்டு வருவோம். வாங்க, இந்த வாரம் என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் பண்ணிடலாம், அடுத்து பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோடைய வீக்லி சார்ட்டில் வந்து பாருங்கள், இதுதான் மேஜரான சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வீக்கு இந்த மேஜரான சப்போர்ட் லெவல் இருக்கிற இந்த கேன்சிக்ஸோடைய க்ளோஸுக்கும் மேலே தான் வந்து இந்த வாரம் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆயிருந்தாலும் வந்து பாருங்கள், நல்ல நீளமான விக் மேலே வந்து போட்டிருக்கு. அதாவது பையிங் வீக் ஆகிட்டு கீழே வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இது சொல்லுது. ஸோ அதனால் இந்த லெவல் 22,625 அந்த ஹையை வந்து நாம் மார்க் பண்ணிப்போம். ஸோ அங்கேருந்து அதை தாண்டிச்சு அப்படின்னா நல்லா அப்சைட் போகலாம், அல்லது அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா கீழே வரும். ஸோ கீழே வந்து இந்த விக்கு ரேஞ்சை முதல்ல பிரேக் பண்ணணும், அதுக்கப்புறமா தொடர்ந்து கீழே வரணும். ஸோ இந்த விக்கு வந்து பையிங் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. பட் இருந்தாலும் அந்த ரேஞ்சு தாண்டிச்சுன்னா மேலே போகும், இல்லைன்னா அப்படின்னா ரேஞ்ச் பவுண்டாக இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதையும் தாண்டி ரிஜெக்ட் ஆகுதுன்னா கீழே போகலாம். ஸோ அதனால் இந்த ரேஞ்சிலேருந்து அடுத்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ கீழே தொடர்ந்தே வந்துடுது, அல்லது இங்கே போய் ரிஜெக்ட் ஆகுதா அல்லது பிரேக் அவுட் பண்ணுதான்னு செக் பண்ணுவோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேன்சிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பேரிஷ் கோல்டன் டைப் ஆஃப் கேன்சிக்ஸ் வந்து பார்த்தோம். இந்த க்ளோஸுக்கும் மேலே வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த க்ளோஸுக்கும் கீழே வந்து க்ளோஸ் ஆனிச்சு. அதனால் பேரிஷ் கோல்டன் கேன்சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம், நல்லா கீழே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம், நல்லா வந்துச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், புல்லிஷ் கோல்டன் டைப் ஆஃப் கேன்சிக்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ இந்த க்ளோஸுக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு இந்த க்ளோஸுக்கும் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதே போல் மறுபடியும் வந்து பாருங்கள், நல்லா கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறமா பெரிய ஒரு புல்லிஷ் கேன்சிக்ஸ், அதுக்கப்புறமா வந்து பேரிஷ் கேன்சிக்ஸ் வந்துருக்கு. இதோடைய க்ளோஸ் வந்து இது, இந்த க்ளோஸுக்கும் மேலே வந்து க்ளோஸ் ஆகிட்டு இந்த க்ளோஸுக்கும் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மறுபடியும் ஒரு கோல்டன் பேரிஷ் கேன்சிக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கோல்டன் பேரிஷ் வந்தாலே அடுத்து வந்து கீழே போக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதுதான் இங்கே நடந்துச்சு, நல்லா கீழே வந்துச்சு. மறுபடியும் இது கீழே போகணும் அப்படின்னா இங்கே கிடச்சி இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் போல் இங்கே கிடச்சிச்சு அப்படின்னா நல்லா கீழே வரலாம். அப்படி வரக்கூடாது அப்படின்னா இந்த கேன்சிக்ஸை ஃபெயில் பண்ணணும். இந்த நீளமான பேரிஷ் கேன்சிக்ஸை ஃபஸ்ட்டு பாதி பிரேக் பண்ணணும், அப்புறம் ஃபுல்லாக பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கேன்சிக்ஸ் ஒர்க் ஆகுது, கோல்டன் பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் கீழே இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பாக, ஸோ இங்கேருந்து கீழே போகுதா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணி கீழே வருதா அல்லது சடனாக மேலே போகுதா அப்படிங்கிறத நாம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கேன்சிக்ஸ் ஃபெயில்டு ஆகணும் அப்படின்னா பாருங்கள், கீழேருந்து பாதி பிரேக் ஆகணும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிரேக் ஆகணும். இப்படி பிரேக் ஆணுச்சு அப்படின்னா தொடர்ந்து கீழே போக வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதையும் தாண்டி புல் பேக் பையிங் போடுது அப்படின்னா அது வந்து இது வீக் ஆயிடுச்சு, இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகாது, அந்த கோல்டன் பேரிஷ் ஒர்க் ஆகாது, தொடர்ந்து மேலே போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இங்கே நடந்தது போல், இங்கே நடந்து இவ்வளோ தூரம் மேலே போனது போல், இந்த இடத்துல ஏதாவது நடந்து கீழே வருதா அல்லது இந்த கேன்சிக்ஸ் ஃபெயில்ட் ஆகிட்டு மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம மாட்டு பண்ணலாம். 1 ஹவரில் 2 ரேஞ்சு, இந்த ரேஞ்ச் 22,380, அப்புறம் இந்த ரேஞ்ச் 22,550, இந்த 2 ரேஞ்சு வந்திருக்கு. எக்ஸாக்டாக நடுவில் 22,450 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ரேஞ்சு தொடலாம், அல்லது இதை பிரேக் பண்ணி கீழே போகலாம், அல்லது டைரெக்டாக இங்கே போயிட்டு திரும்ப கீழே வரலாம், அல்லது பிரேக் பண்ணிட்டு இங்கே வந்து பையிங்கில் நல்லா மேலே போகலாம். அதனால் அந்தந்த ரேஞ்சை தொடும்பொழுது எப்படி ரியாக்ட் ஆகுதோ அது வந்தாற்போல் நம்ம கண்டிஷனை வந்து மாற்றிக்கணும். சீப்பேர் வந்து பாருங்கள், ஸோ ஓவர்லேப்பிங் லோயர் வேலி சீப்பேர் வந்து வந்திருக்கு. ஸோ அப்படின்னா ஒரு மைல்டு பேரிஷில் வந்து இருக்குது, சீப்பேருக்கும் மேலே கேன்சிக்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா R1 வரைக்கும் போகலாம், R1 தாண்டுதுன்னா R2 வரைக்கும் போகும், R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா சீப்பேர் வரைக்கும் வரலாம். ஸோ சீப்பேர்லேருந்து செல்லிங் போடுது அப்படின்னா S1லேருந்து திரும்ப பையிங் எடுக்குது அப்படின்னா அப்படியே வந்து அது R1 வரைக்கும் போகும். ஸோ இங்கே S1லேருந்து மறுபடியும் செல்லிங் போடுது அப்படின்னா S2 வரைக்கும் வரும். இதுதான் கண்டிஷனு. இந்த கண்டிஷனை இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்க. R1 எங்கே இருக்குது, சிபிஆர் எங்கே இருக்குது, R2, S1, அப்புறம் S2 எங்கே இருக்குங்கிறத மார்க் பண்ணிங்க. அந்தந்த ரேஞ்ச் தொடும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த முடிவை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லா ரிசர்ச்சும் பண்ணிவிட்டு பேப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சொந்த முடிவு தான் ட்ரேட் பண்ணணும். மீண்டும் உங்களை பேங்க் நிஃப்டியில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.